எம் என் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் பரமகுருநாதர் குருநாதர் வாரியார் சுவாமிகளின் மலர்பதத்தை வந்தனித்து அடியேன் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அன்னை அருள் வழங்கக்கூடிய அம்பாளின் சக்தி சேத்திரங்கள் அதாவது ஏனைய தெய்வங்கள் இருந்தாலும் முக்கியத்துவம் அன்னைக்கு அப்படி அம்பாள் உறைந்து அருள் வழங்கக்கூடிய திருத்தலங்களிலே இருந்து ஒரு சில நுண்ணிய கருத்துக்களை நமது ஏஎம்என் தொலைக்காட்சியின் வாயிலாய் அடியேன் கூறி வருவதை தாங்கள் அறிந்தது அந்த வகையிலே இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ள இருக்கக்கூடிய திருத்தலம் சென்னையிலே உள்ள அடையாறுக்கு அருகாமையிலே வளர்ச்சி பெற்ற நகரம் பிரசண்ட் நகர் அருள்மிகு திருமலை கங்கை அன்னை ஆலயம் ஏன்னா திருமலைனா திருப்பதி அந்த திரு என்ற சொல் லட்சுமி மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய இடம் மகாவிஷ்ணுவும் இருக்கார் அதனால் இதுக்கு திருமலை கங்கையம்மன் ஆலயம் இந்த ஆலயம் ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்னே இங்கே இருந்து பக்தர்கள் எல்லாம் பாத யாத்திரையாக திருமலைக்கு செல்வார்களாம் என்ன இப்போ வாகன வசதி எல்லாம் கிடையாது சாலை வசதி இல்லை வெள்ளைக்காரர்களின் ஆட்சி மின்சார வசதி இல்லை அப்ப செய்ததுதான் பக்தி அப்பொழுது எல்லோரும் புரட்டாசி மாதத்தில் ஐந்து சனிக்கிழமை விரதத்தை அனுஷ்டித்து மஞ்சள் ஆடை புனைந்து கால்நடையாக செல்வார்களாம் அப்படி கால்நடையாக செல்லுகின்ற பொழுது நூறு ஆண்டுகளுக்கு முன்பு இந்த மாதிரி உணவகங்கள் அதாவது கிளப்பு கடை ஹோட்டல்னு சொல்றமே அதெல்லாம் இப்ப கிடையாது எல்லாம் பெரிய பெரிய வீடுகளை கட்டி இந்த மாதிரி வரக்கூடிய பக்தர்கள் தங்குவதற்காக வெளியிலே திண்ணைகள் இருக்கும் எல்லாம் கிரயம் பண்ணுவாங்க அன்னத்தை கிரயம் பண்ண மாட்டாங்க அன்ன விக்கிரயம் பண்ணாத காலம் தர்ம காலம் இந்த மாதிரி யாத்திரிகள் வருகின்ற பொழுது செழிப்பான விவசாயம் எல்லாரும் அவங்களுக்கு உணவு வழங்கி வெளியில திண்ணையிலே உறைவிடம் மீண்டும் எழுந்து அருகாமையில் இருக்கக்கூடிய நதி குளம் இந்த மாதிரி இடத்துல குளித்து தன் கடன்களை முடித்து விட்டு அடுத்த ஒரு இடத்துல ஆகாரம் இப்படி சாப்பிட்டு திருப்பதி போவாங்களாம் இப்படி போயிட்டு அங்கே சுவாமி தரிசனம் முடிந்து திரும்ப பாத வருவார்களாம் அப்படி வருகின்ற விழுதி ஒரு முதியவரனுடைய கனவில் ஒரு சிறிய குழந்தை வந்து நான் உங்களோடு வர்றதுக்கு ஆசைப்படுறேன் உங்களில் ஒருத்தியாக இருந்து உங்கள் ஊரில் தங்கி அங்கே உள்ள மக்களுக்கு அருள் வழங்குவதற்கான காசை என்னை கூப்பிட்டு போங்க என் பேர் கங்கையம்மான்னு சொல்லியிருக்குதான் அந்த குழந்தை கனவில்லை இந்த பெரியவர் எழுந்திருக்கார் ஏதோ அதை அனாவசியமாக நினச்சிட்டு மலை இறங்கி வர்றாங்க அப்போ செப்பனான பாதைகள் கிடையாது மோட்டார்கள் எல்லாம் கிடையாது நூறு வருஷங்களுக்கு முன்னே அப்படி நடந்து வருகின்ற பொழுது மண்ணினாலே செய்யப்பட்ட ஒரு கங்கையம்மன் சிலை நல்லா சுட்டு அங்கே வச்சு வியாபாரத்துக்கு வச்சுருக்க அந்த சிலையை இவர் பார்க்குறார் திருமலையில் திருப்பதியில் பார்த்த உடனே நாம் கனவிலே பார்த்த பின்னும் இந்த சிலையும் ஒரே மாதிரி இருக்கிறதே என்று சொல்லி அதை விலை கொடுத்து வாங்கியிருக்காங்க வாங்கி தலையிலே தூக்கிக்கிட்டு வர்றப்போ இன்னும் கொஞ்சம் தூரம் வரவுமே ஒரு ஆச்சாரசீலராக ஒரு பெரியவராகப்பட்டவர் நெத்தியிலே திருநீரு கழுத்திலே ருத்ராட்சம் எல்லாம் அணிந்து ஒரு சிவபக்தரை போல் காட்சி தந்து அன்பனே இந்த சிலை பார்க்க அழகாக இருக்கிறது நான் கங்கையிலேருந்து கொண்டு வந்த தீர்த்தம் இந்த தீர்த்தத்தாலே இந்த அன்னைக்கு அபிஷேகம் பண்ணி கங்கையம்மன்னு பேர் வைங்க இருக்கார் நூறு ஆண்டுகளுக்கு முன்னே கங்கா தீர்த்தம் கிடைப்பது அத்தனை சாதாரணம் இல்லை ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு காசி போய் வந்தவர்களை எல்லோரும் போய் வணங்குவார்கள் அவர்கள் திருவெடியை தொட்டு வணங்குவார்கள் ஏன் அப்படின்னா காஷியில் வைத்த இன்னும் இப்போ பத்து வயசு குழந்த போய்ட்டு வந்துடுது ஏன்னா இப்போ அந்த அளவுக்கு வசதி ரெண்டு மணி நேரத்தில் பிளெயினில் போய் இறங்கிடலாம் வாரணாசியில் முப்பத்தி நாலு மணி நேரத்தில் சாப்ரா எக்ஸ்பிரஸில் போய் வாரணாசியில் இறங்கி காசி போயிடலாம் இப்போ எல்லா வசதியும் இருக்கு அப்போ கிடையாதே அந்த பெரியவர் யார் அந்த கங்கை தீர்த்தத்தை எப்படி கொண்டு வந்தார் நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி கங்கா தீர்த்தம் கிடைப்பது அத்தனை பெரிய புண்ணியம் இப்போ அடியன் வீட்டிலேயே கங்கா தீர்த்தம் இருக்குது ஏன்னா போகிறப்போ ஒரு அஞ்சு லிட்டருக்கு கொண்டாந்து வச்சுருவேன் யாராவது ஒரு சாந்தி பெற்றால் அவர்களுக்கு இரண்டு சொட்டு அவர்கள் தலையிலே தெடிப்பேன் அதெல்லாம் புண்ணியம் செத்தவர்கள் செத்தவர்களெல்லாம் சித்தசாமியும்பார் வல்லலார் அப்படி இந்த கங்கையம்மனை மண்ணினாலே சுட்ட அந்த அம்மனை பூமியிலே வச்சு பிரதிஷ்டை பண்ணி ஒரு சிறிய குடிசையை போட்டு வழிபாடு செய்து காலப்போக்கிலே ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று கூடி பிரமாண்டமான ஆலயத்தை உருவாக்கி பெசண்ட் நகர் வளர்ச்சி பெற்ற நகரம் இன்னைக்கு பிரம்மாண்டமான கோயில்கள் ஆகி திருவள்ளிக்கு அதாவது திரு மலை கங்கை அம்மன் ஆலயம் அது என்ன கங்கை அம்மன் அந்த அம்மா வரலாறு தெரியணுமா இல்லையா ராவணேஸ்வரனுடைய தாய் கேக்கசி அவனுடைய பாட்டர்கள் மூணு பேர் மாலி சுமாலி மாலியவான் அரக்க வேந்தர்கள் அவர்கள் மூன்று பேர்களும் சிவபக்தியிலே சிறந்தவர்கள் மற்ற தேவர்களை சிறுநீர் கழிக்க வைத்தார்கள் இவர்களை பார்த்தா எல்லாரும் நடுங்குவார்கள் இந்த மாலி சுமாலி மாலிவான் இந்த முப்பெரும் அரக்க வேந்தர்களுக்கும் ஒரு சிறிய குறை என்ன குறைனா குழந்தை பாக்கியம் இல்லை இவர்கள் மூவரும் கொண்டு சேர்ந்தார்கள் நேர திருக்கயிலாயம் சென்று நந்தியம் பெருமானின் அனுமதியை பெற்று உள்ளே சென்று ஆழமுண்ட நீலகண்ட அண்ணலின் அடிமலரிலே தங்களுடைய திருமடி தோய பதமலரிலே சிரமலரையும் கரமலரையும் ஒட்டித்து ஆழமுண்ட நீலகண்ட அண்ணலே எங்களுக்கு சந்தான பாக்கியத்தை தர வேண்டும் என்றார்கள் அப்பொழுது பரமேஸ்வரன் சொன்னார் உங்களை நடுவாருக்கானே சுமாலி அவனுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்கும் போனார் உடனே நடுவில் இருக்கக்கூடிய சுமாலிக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது அந்த பெண் குழந்தைக்கு கேக்கசின்னு பேர் வச்சாங்க நத்தையின் வயிற்றிலே ஆணிமுத்தை போலே பாலை வனத்திலே நீரூற்றை போலே முள்ளிலே ரோஜா மலர்ந்ததைப் போலே சேற்றிலே மலர்ந்த தாமரையை போலே அந்த அரக்க குலத்தில் தவறி பிறந்தால் இந்த கேக்கசி ஞானமே ஒரு வடிவாய் பிறந்தி அப்பா நான் சத்துவ உணவு சாப்பிடுவேன் அதாவது மாமிஷம் புலால் சாப்பிட மாட்டேன் எனக்கு ஞான மார்க்கத்திலே நாட்டம் எனக்கு ஒரு நல்ல குருநாதரை தேர்ந்தெடுன்னு சொன்னான் இந்த மூன்று பேர்களும் எல்லா இடத்திலேயும் தேடி பார்த்தார்கள் தேடி பார்த்தால் சிறந்த குருநாதர் யார் பிரம்மதேவரின் மகன் புலத்தியர் புலத்தியரின் மகன் விச்சிரவசு அந்த விச்சிரவசு முனிவரிடத்திலே கொண்டு இந்த கேக்கசியை ஒப்படைத்தார்கள் அந்தன விச்சிரவசு முனிவரே என்னுடைய மகளுக்கு நீ ஞானதானம் கொடுன்னார் இவர் அந்த இடத்திலே சென்று குருவிடத்திலே விசுவாசமான முறையிலே அன்பு அடக்கம் பணிவு கனிவு துணிவு ஈரம் தீரம் வீரம் இத்தனை நற்குணங்களை கொண்டு புது துணியில் சாயம் ஏறுற மாதிரி பள்ளத்திலே தங்குகின்ற வெள்ளத்தை போலே அவளது உள்ளத்திலே ஞானம் ததும்பி வழிந்தது சகல கலைகளையும் கற்று உணர்ந்தாள் பருவ வயது எழுதினாள் பார்த்தான்னு விச்சில அம்மா நீ பிறந்தது அரக்க குலம் இருந்த போதிலும் நீ இவ்வளவு ஞானியாக இருக்கிற உனக்கு ஏதாவது வரம் கேள் தர்றேன்னார் அப்போ கேட்க சீ கேட்டால் உன் வாயிலா எனக்கு சந்தானம் வேணும்னு கேட்டா கொடுத்த நிறைவேற்றணுமே வாயால் சொன்னா தாயாரை வித்து கொடு என்பார்கள் பெரியவர்கள் உடனே இந்த விச்சிரவசுவாகப்பட்டவர் கேகசியை காந்தர்வை விவாகம் செய்தான் அவர்களுக்கு பிறந்தவர் தான் ராவணன் கும்பகர்ணன் விபீஷணன் சூர்பனகை இந்த நாலு பிள்ளைகள் பிறந்தவுடனே ஏற்கனவே விச்சிரவசு முனிவருக்கு பிறந்த மகன் குபேரன் அந்த குபேரனுக்கும் ராவணனுக்கும் போர் நடந்தது குபேரம் பார்த்தான் அடே ராவணா நீயும் நானும் தாய் வேறையாக இருந்தாலும் தந்தை ஒன்று தானே என் கூட ஏன் நீ போருக்கு வரு உனக்கு என்ன வேணும் கேள் தர்றேன்னா உன்னுடைய புஷ்பக விமானம் வேணும்னு கேட்டான் எடுத்துக்கோன்னா அந்த விமானத்தில் தசக்ரீவன் ஏறி அமன்தான் செல் என்றான் அது சென்றது ஆகாய மார்க்கமாக செல்கின்ற பொழுது அப்பொழுது பெட்ரோல் போட வேண்டாம் டால் கட்ட வேண்டாம் டிரைவரும் வேணாம் செல்ஃப் டிரைவிங் அதுவாக போனால் போகும் தான் தேவ விமானம்னு பேர் அப்படி போகின்ற பொழுது கைலேநாதனாகிய பரமேஸ்வரன் உரையக்கூடிய திருக்கையிலாயும் அங்கே சென்றதும் விமானம் கீழே இறங்கியது விமானத்தை எட்டி எட்டி உதச்சா மூடன் அந்த நேரத்தில் நந்தியும் பெருமாளாகப்பட்டவர் பொற்பிரம்பை தாங்கி கைலாய மலையை காவல் புரிகிறார் அவர் வந்தார் அடே ராவணா தேவாதி தேவர்களெல்லாம் திருக்கையிலே வந்து பரம்பொருளை வணங்கி இன்னருளும் தன்னருளும் பெற்று போறார்களே உனக்கு பத்து தலை இருந்துமா ஞானம் இல்லை உள்ளே இருப்பது பரமேஸ்வரன் போய் வரத்தை வாங்கிக்கே நான் மூடன் மரண தருவாயிலே இருப்பவனுக்கு மறந்து பிடிக்காது தானே என்ன செய்யறது மூர்க்கன் அடேய் நீ குரங்கு முகத்தை வச்சுக்கிட்டா எனக்கு புத்தி சொல்றேன்னு சீற்றத்தோடு சொன்னான் அந்த நேரத்தில் பாத்தார் நந்தியம் பெருமாள் அடே ராவணா என்னை குரங்கு என்று இகழ்ந்து கூறிய காரணத்தினாலே உன் தானைகளும் சேனைகளும் கோட்டை கொத்தளமும் குரங்கு இனத்தாலே அழிய கடவது இதுதான் ராவணன் பெற்ற முதல் சாபம் ராமாயணத்தில் அந்த சாபம் இல்லை என்று சொன்னால் ஆயிரம் ஆஞ்சனே இருந்தாலும் இலங்கைக்கு போக முடியாது உடனே மூடன் தனது இருபது கரத்தை கொண்டு தன் வலிமையெல்லாம் காட்டி மேருகிரியை அசைத்தான் மலை அசைந்தது எப்போவுமே பெண்களுக்கு பயந்த சுபாவம் எம்பிராட்டி உமாதேவியை பார்த்தார் சிவபெருமானை ஆரைத் தழுவி கண்ணை ஒருகணம் ஓடினார் உலகம் இருண்டது அம்மாவின் பயத்தினாலே அந்த அம்மையின் பெருவிரலிலே விரலிலே உற்பத்தியான தான் கங்கை அதான் முக கங்கை அத அப்படியே விட்டிருந்தார்னா உலகம் அனைத்தும் நிர்மூலியமாக அழிஞ்சிருக்கும் விடுவாரா கருணை கடல் ஒரே ஒரு முடியில டாம் கட்டுறார் அந்த கங்கை நதியை தலையிலே வச்சிருக்கார் இந்த தெய்வ சேக்கிலார் சுவாமி பாடுறார் கங்கையும் மதியும் பாம்பும் முடி முடிமேல் வைத்தியும் அங்கணருவோளை காட்டினாண்டவர் நாடு மங்கயர்வதன சீத மதியிருமருங்கில் ஓடி குலைகள் பாடும் திருமுனை பாடி நாடு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நாட்டின் பெருமையை சேக்லார் பெருமான் பாடுறார் கங்கையும் மதியும் பாம்பும் கங்கா நதி தலையிலே சூடியது பரமேஸ்வரன் மதியும் பாம்பும் மதி என்றால் சந்திரன் தட்சனனுடைய சாபத்தினாலே தேய்ந்த நிலையிலே சென்று அடியிலே விழுந்தவனத்திற்கு முடியல வைத்தார் உன் மாமனார் கொடுத்த சாபத்தினாலே ஒவ்வொரு கலையா தேய்வை நான் தரக்கூடிய பரத்தாலே ஒவ்வொரு கலையா வளர்வாயினார் அதான் தேய்பிரை வளர்பிறை பாம்பும் தாருகோவனத்தை இருடியர்கள் அபிச்சார ஹோமம் பண்ணி சர்ப்பத்தை ஏவுகின்றார்கள் பகவான் அத்தனையும் பிடிச்சி கழுத்தில் அணிகலனா போட்டுக்கிட்டார் அப்பேற்பட்ட இந்த கங்கை நதியை தலையிலே வைத்தார் அந்த நேரத்தில் பரமேஸ்வரன் தன் கால் நகத்தாலே மலையை சற்றே அமைக்கினார் ராவணீஸ்வரின் தலை ஒன்போது மாட்டிக்கிருச்சு ஒரு தள மாத்திரம் வெளியிலே இருந்துச்சு அங்கே தபோதனராக இருந்தவர் வாகீச முனிவர் அவர் என்ன பண்ணார் சற்று அசைந்து வர்றப்ப ராவணா விதி ஒம்பது தலை உள்ள மாட்டிக்கிறே ஒரு தலை வெளியில இருக்கே சிவபெருமான் தோத்திர பிரியர் நீ நல்லா பாடுவியே ஒரு பாடலை பாடுனார் உடனே ராவணீஸ்வரன் நாகப்பட்டவன் சங்கராபரணம் பாடினான் பாடிய உடனே சிவபெருமான் நடனம் ஆடிவிட்டார் நடனம் ஆடி உனக்கு என்ன வரம் வேல் கேள் தர்றேன்னார் அப்பொழுதுதான் ஆத்மலிங்கத்தை வாங்கி கொண்டு வரக்கூடிய வரலாறு அந்த ஒரு பாவத்தினாலே வாகீஷ முனிவராகப்பட்டவர் மேலே இருந்து பூலோகத்திலே வந்து ஏழாவது நூற்றாண்டிலே திருவாமூர் என்ற ஊர் நடு நாடு பண்டுருட்டிக்கு மேற்கே உள்ளது அங்கே வந்து புகழனாருக்கும் மாதர்களில் இனியாராகிய மாதி நீக்கும் குறுக்கையர் குடியிலே வேளாள மரபிலே திலகவதியாருக்கு அடுத்து இளைய தம்பியாக பிறந்தார் அவர்தான் மருள் நீக்கியார் என்று சொல்லப்பட்ட திருநாவுக்கரசு சுவாமிகள் இதெல்லாம் அங்கே இங்கே வந்தது இதுதான் கங்காதேவியின் வரலாறு அப்பேற்பட்ட கங்கை அம்மனை அங்கே வைத்து இதுதான் கங்காதேவியின் வளராது அப்படி கங்கையை வழிபடுகிறார்கள் இன்றும் இங்கே மிகவும் விசேஷமாக பெண்களே பூஜை செய்கின்றார்கள் இதை தவிர வியாழக்கிழமை தவறாது ஓம் சாய்ராம் சீரடி சாய்பாபா அவர்களுக்கு சிறப்பான விசேஷ பூஜைகள் அன்னதானங்கள் நடைபெறுகின்றன கார்த்திகை மாதம் பிறந்த உடனே அன்னதான பிரபு சபரிகிரி வாசன் ஹரிகர சுதன் ஸ்ரீ ஐயப்ப சுவாமிகளுக்கு மாலை போடக்கூடிய பக்தர்கள் அனைவர்களும் இங்கே மாலை போட்டு காலை மாலை மிகவும் சிறப்பான பூஜைகள் பஜனைகள் எல்லாம் நடந்து நாற்பத்தி எட்டாவது நாள் இவ்வாலயத்திலே இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இருமுடி தாங்கி சபரிமலை செய்வது இன்றும் கண்கூடு அடுத்து இவ்வாலயத்திலே இங்கே இருக்கக்கூடிய கங்கை அம்மனுக்கு அரசும் வேம்பும் தல விருட்சம் இந்த அரசும் பேதி பெண்கள் அனைவர்களும் திருமணம் ஆகாதவர்கள் மஞ்சள் கயரை கட்டி வைக்கின்றார்கள் திருமணம் ஆனவர்கள் சந்தான பாக்கியம் இல்லாதவர்கள் ஒரு சிறிய தொட்டில் கட்டி வைக்கிறார்கள் அந்த கோரிக்கைகளை அன்னை நிறைவேற்றுகின்றார் அடுத்த நாள் இந்த பத்து நாள் உற்சவத்தை முடித்து ஆடி செவ்வாய் வெள்ளி ஞாயிறு இங்கே கூட்டம் நிரம்பி வடியும் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய் வெள்ளி ஞாயிறு இங்கே ஜனம் கூட்டமாக இருந்து பிரளயமாக விழா பண்ணுவார்கள் அந்த நேரங்களிலே ஞாயிற்றுக்கிழமையிலே ராகுகால பூஜையின் போது துர்காக்கு மிக விசேஷமான பூஜைகள் ஏன்னா அந்த துர்காதேவிக்கு பூஜை பண்ணுவதனால சர்ப்பதோஷம் நிவர்த்தி ஆகும் இங்கே மகாவிஷ்ணு இருக்கிறார் மகாலட்சுமி இருக்கிறார் விநாயகர் இருக்கிறார் அடுத்தபடியாக சகல தெய்வங்களும் வள்ளி யானை முருகன் எல்லாம் பிரகாரங்களில் இருக்கிறார்கள் எல்லாரையும் வழிபடலாம் இங்கே அன்னதானமும் நடைபெறுகிறது சபரிமலை ஐயப்ப பக்தர்கள் இருமுடி தாங்கிச் செல்கின்ற பொழுது பக்தர்களுக்கு அன்னதான விநியோகம் இப்படி எல்லாம் செய்து இங்கு வரக்கூடிய பக்தர்கள் அனைவர்களது கோரிக்கையும் கங்கையம்மன் என்று சொன்னால் குளிர்ச்சியானவள் என்று பெயர் அவர்கள் வாழ்க்கை அனைத்தும் குளிர்ந்த நிலையிலே மனம் சாந்தமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் செல்வம் இருக்க வேண்டும் பொருள் இல்லார்க்கு இவ்வுலகில்லை அருள் இல்லார்க்கு அவ்வுலகில்லை அப்ப பொருள் எங்கே இருந்து வரும் இறைவனின் அருள் கடவுளை நம்பி வாழக்கூடிய அன்பர்கள் அனைவரும் இங்கு வருடத்துக்கு வருடம் கூடிக்கொண்டே வருகின்றது ஆடி மாதத்திலே விசேஷமான விழாக்கள் மார்கழி மாதம் முப்பது நாளுமே விசேஷம் கார்த்திகையிலே ஐயப்ப பக்தர்கள் வாரா வாரம் வியாழக்கிழமணிக்கு ஓம் சாய் ராம் சீரடி சாய்பாபாவின் விழா இப்படியாக எல்லா விழாக்களும் இந்த ஆலயத்திலே சிறப்புடன் நடைபெறுகிறது வருட விழாக்களை ஊர் மக்கள் அனைவர்களும் ஒன்றுகூடி அருட்குணம் கொண்ட கொடை வள்ளல்கள் நிதி வழங்குகின்றார்கள் அந்த நிதிகளை வைத்து நீதியான முறையிலே இந்த அம்மனை வழிபட்டு மக்கள் அனைவர்களும் குளிர்ந்த வாழ்க்கை வாழ்கிறார்கள் குளிர்ந்த வாழ்க்கைனா வறட்சி இல்லாத வாழ்க்கை கல்வி பயிலக்கூடிய மாணவ செல்வங்கள் அனைவர்களுக்கும் கங்கை அம்மன் ஆகப்பட்டவள் அருளை வாரி வழங்கி ஞானத்தை போதித்து நல்ல ஞாபக சக்தியை கொடுத்து கல்வி நிலைகளே உயர வைக்கிறார் தொழில் துவங்கக்கூடிய அன்பர்களும் தொழில் நடத்தக்கூடிய அன்பர்களும் இந்த அன்னையை வேண்டி தொழில் துவக்குகிறார்கள் எப்படி கங்கை வற்றாத ஜீவ நதியாய் ஓடிக்கொண்டிருக்கிறதோ வடபுலத்திலே அதை போல் அவர்கள் வீட்டிலே செல்வமா வற்றாது கங்கை நதியை போல் பொழுது கொண்டிருக்கின்றது இங்கு வெள்ளிக்கிழமையன்று பொங்கல் படையல் எடுதல் மாவிளக்கு எடுதல் இப்படி பற்பல வேண்டுதல்களில் சக்திக்கு என்றவாறு ரசதிக்கு ஒத்தவாறு மலை அளவு தெய்வத்திற்கு மலையளவு கற்பூரம் அன்று மனதை உருக்க வேண்டும் குஷேல முனிவர் ஒரு கைப்பிடி அவள்தான் கொண்டு சென்றார் கிருஷ்ண பரமாத்மா விடத்திலே அவந்தியிலிருந்து துவாரகை போய் ஒருபடி அவளைத்தான் கொடுத்தார் எனக்கு ஏதாவது தான் அவர் கேட்கவே இல்லை ஏற்பது இகழ்ச்சி உடனே ஒண்ணுமே இல்லாதவர் அஷ்டலட்சுமிக்கு சொந்தக்காரர் இந்த அவளை ஆவலோடு எடுத்து வாயிலே போட்டார் இரண்டாவது கை போட போகின்ற பொழுது மகாலட்சுமி கையை பிடிச்சுன்னா ஏன் நீ குசேல நாயிடுவே இவருக்கு மகிழ்ச்சி தாங்கல இந்த அவுளின் நுணுக்கம் என்ன அதைத்தான் நம்ம நுணித்து அறியணும் பரமாத்மா இந்த அவளாகப்பட்டது உரலிலே விழுந்தி உலக்கையினாலே நைய பொடைய இடிபட்டு எப்படி நசிந்து போயிருக்கிறதோ அப்படி வறுமை என்ற சிறுமையிலே நான் தத்தளித்து என் இருபத்தேழு குழந்தைகளும் என் மனைவியும் கந்தள ஆடையுடன் அடுப்பிலில் சிலந்தி வளகட்டி பூனை தூங்குகின்றது என்பதை மறைமுகமாக சொல்லுகிறார் அந்த அவுளை உடனே எனக்கு தானு கேட்கல குசேலர் திரும்புகிறார் வைகுந்தத்திலே பாதி இங்கே வந்துடுது வந்து பார்த்தா மாளிகை எங்கே பார்த்தாலும் சிகப்பு கம்பளம் மலர் தோட்டங்கள் காமதேன பசுக்கள் ஏவலர்கள் பட்டு வஸ்திரங்கள் பிள்ளைகளெல்லாம் மலர்ந்த தாமரையை போல் முகம் இருக்கு யார் கொடுத்தது பகவான் கொடுத்தது அதைப்போலே வேரிலே விடக்கூடிய தண்ணீராலே மேலே செடி மகிழ்ச்சியை காட்டுகிறது பசுமையாக விட்டது வேர்ல மேலே செடி தெளிவாக தெரியுது அதுபோலே ஒருவன் பசியோடு வருகின்ற பொழுது அவனை அமர்த்தி அவனுக்கு ஆகாரம் கொடுத்தால் அந்த வயிறு நிறைந்தவுடனே அவனுடைய முகத்திலே அந்த தெய்வ கலையை காணலாம் இதுதான் தெய்வ கடாட்சம் எனவே இங்கே இருக்கக்கூடிய கங்கை அம்மன் ஆலயமாகப்பட்டது திருமலை அதாவது திருப்பதி கங்கை அம்மன் இப்பொழுது புதிய விக்கிரகத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டிலே பிரதிசை செய்து மிகவும் விமரிசையாக கொண்டாடி வருகிறார்கள் அன்பர்கள் அடையாறு அருகாமையில் உள்ள பெசண்ட் நகர் அருள்மிகு திருப்பதி கங்கையம்மன் ஆலயம் அங்கே சென்று வழிபட்டு அருள் பெற்று உய்யுமாறு உங்களை அன்போடு வேண்டி கேட்டுக்கொண்டு இந்த திருத்தலத்தை இந்த அளவிலே பரிபூரணம் செய்து நாளை ஒரு திருத்தலத்தோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்